Hi everyone, welcome. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வேல்யூ டைட் டே 5 பிளான்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுக்காக நான் வந்து ஒரு 12 மணி நேரம் பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துர்க்கேன். எவ்வளவு எடுத்துர்க்கேன்னா 100 கிராம் எடுத்துர்க்கேன். 100 கிராம் அளவு வந்து மேபி நீங்க ஒரு 100 ஆல்மண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 12 ல இருந்து 24 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ஊற வைக்கிற டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 டைம் தண்ணிய மாத்தணும். இப்போ ஊற வச்சு எடுத்ததும் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிருக்கேன். வடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரம் காயட்டும். ஈரம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 20 கிராம் வெண்ணெய் சேர்த்து அது உருகினதும் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் காய வச்சிருப்போம்ல அந்த பாதாம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். இங்கே பாதாம் மட்டும் தனியாக ஒரு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கும் போது பாதாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் குடிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நடக்கும். பாதாம் மட்டும் ஒரு மீலாக நம்ம எடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இந்த பாதாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த 100 கிராம்ன்றது பிகினர்ஸ்க்கு. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 சாப்பிடும் போதே வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதோட நிறுத்திக்கலாம். ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது தவிர வேறு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பட்டர் டீ, பட்டர் காஃபி, இல்லை எக் ஃப்ரை பண்ணலாம், எக் பாயில் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம டேஸ்டியான ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீட்ரூட் ஃப்ரை பண்ண போகிறோம். வேல்யூ வெஜிடபிள்ஸ் நம்ம லன்ச்சு இல்லை டின்னருக்கு எடுத்துக்கும் போது அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு பட்டர் இல்லைனா வந்து நெய் முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பீட்ரூட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காய் மட்டும்தான் எடுத்துக்கிறோம், எக்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஸோ காய் மட்டும் எடுக்கும்போது 300 to 350 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஒரு 200 கிராம்ஸ் நீங்கள் காய் எடுத்துக்கிட்டு கீரை வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பீட்ரூட் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன். நான்வெஜ் பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 200 கிராம் பேலியோ வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் பேலியோ டயட்டே. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். ரொம்ப குழைய வேணாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும். நம்ம குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்தோன்னா நம்ம பீட்ரூட் ஃப்ரை எம்மியாக ரெடி ஆகிடும். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தப்பே வந்து என்னென்னா நான்வெஜ் பேலியோவில் மதியத்துக்கு 4 எக் சாப்பிட்டு நைட்டுக்கு சிக்கனும் வந்து மட்டனும் எடுத்துட்டு ஃபுல் டே வந்து நான்வெஜ் எடுத்துப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப தப்பு. இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 200 கிராமாவது பேலியோ வெஜிடபிள்ஸ் எல்லாருமே எடுத்துக்கணும். வெஜிடேரியன், எக்டேரியன், நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே எடுத்துக்கணும். இதில் ஒரு 4-5 பல் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம லன்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. டின்னருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவர் பேக்டு டின்னர் பண்ண போகிறோம். இந்த டின்னர் தான் வந்து ஹைலைட்டே இந்த பேலியோ டே 5 ரெசிபியில். ஸ்நாக்ஸ் வந்து நான் ஃபுல் ஃபேட் கர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கொய்யா. நான் முன்னாடியே வந்து பேலியோ ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். டின்னர் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு வானல் வச்சு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தாளிக்கிற ஐட்டம், மசாலா ஐட்டம், ஹோன் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் குடமிளகாவும் போட்டு இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு, கல்பாசி, அப்புறம் லவங்கம், பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பழையோட இருக்க ஒரு நல்ல விஷயமே ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வெங்காயத்தையும் குடமிளகாவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி வந்து என்னென்னா சிக்கன் கூட வந்து பேலியோ வெஜிடபிள் சேர்த்து கொஞ்சம் கீரையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்காக இந்த ரெசிபி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பேலியோ வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன்னா காலிஃப்ளவர் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் 150 கிராம்,
மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கீரை எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு கை வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன். இதெல்லாமே நம்ம இந்த ரெசிபியில் சேர்க்க போகிறோம். அப்புறம் வேல்யூ டயட்டில் இருக்கவங்க சாப்பிடவே கூடாத பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த பேக்ட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு. ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்லும்போது இந்த பேக்கான், சலாமி, சாசேஜஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து ப்ராசஸ் ஃபுட் கீழே தான் வருது. அதுக்கப்புறம் வந்து பேக்கரியில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பப்ஸ், பேஸ்ட்ரி, சாக்லேட், பிஸ்கெட், கேக்ஸ், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மறந்து கூட இந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் போயிடாதீங்க. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் அரைச்சி இதில் விழுதாக சேர்க்குறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து சிக்கன், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஒரு 100 கிராம் வந்து இதில் சேர்க்குறோம். காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதில் 5 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் காலிஃப்ளவரை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிக்கன் வந்து ஒரு பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்ல, அந்த டைம்ல தான் வந்து நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். கீரை ரொம்ப முன்னாடியே போட்டால் அதில் இருக்க சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச கறி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பேலியோ டயட் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்றதால தயவு செஞ்சு பேலியோ டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் ப்ராப்பர் கன்சல்டேஷனோட தான் நீங்கள் வந்து பேலியோ டயட் எடுத்துக்கணும். ஆரோக்கியம் நல்வாழ்வு ஃபேஸ்புக் குரூப் இருக்கு, நான் கீழே லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து தேவைன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்புறம் சிக்கன் வேவரத்துக்கு கொஞ்சமா 1 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். இதில் ஃபேட், ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து கீரை இருக்கு, அயன் கண்டென்ட் எல்லாமே இருக்க ஒரு ஹோல்சமான ஃபுட்டு இது. நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் சிக்கன் கீரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டின்னருக்கு நான் சாப்பிட போறேன். இந்த டயட் சாட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களெல்லாம் பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.